விவசாய தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் சட்டசபை தொகுதியில் அம்மாமக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணியில் தேமுதிக வேட்பாளராக அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் போட்டியிடுகிறார். அவர் விருத்தாசலம் பகுதியில் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து ஆதரவு கேட்டதுடன் கிராமங்கள் தோறும் சென்று தீவிர வாக்கு சேகரித்து வருகிறார். கருவேப்பிலங்குறிச்சி பகுதியில் வாக்கு சேகரித்த பிரேமலதா விஜயகாந்த் அப்பகுதி விவசாய விளை நிலங்களில் கூலி வேலை செய்த விவசாய தொழிலாளர்களிடம் சென்று வாக்கு சேகரித்தார். அப்போது முரசு சின்னத்தை ஆதரித்து தன்னை வெற்றி பெறச் செய்தால் அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா உறுதியாக வாங்கி தருவேன் என்றும், விருத்தாசலம் புதிய மாவட்டமாக உதயமாகும், இந்த தொகுதியை நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும், மக்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என சிந்தித்து ஓட்டு போடுங்கள், இந்த தொகுதிக்கும் மக்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றினாரோ அதே போல நான் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன், அதனால் சிந்தித்து எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என கூறினார். அப்போது விவசாய பெண் தொழிலாளர்கள் பிரேமலதா விஜயகாந்திற்கு கை கொடுத்து வரவேற்றனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த பிரேமலதா விஜயகாந்த் பெண் தொழிலாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்தார். தொடர்ந்து பேரலையூர் பகுதியில் வாக்கு கேட்டு சென்று கொண்டிருந்தவரை அப்பகுதி பொதுமக்கள் திரளாக வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். மேலும் சிறிய குழந்தைகள் முதல் இளைஞர்கள் வரை கை கொடுத்து வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது பொதுமக்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கூறி வாக்குகளை சேகரித்தார். அப்போது திடீரென வானத்தில் வட்டமிட்ட கருட பகவானுக்கு இரு கைகள் கூப்பி வணங்கி வழிபட்டார்.